எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம தலையோட குட் பேட் அக்லி. இந்த படம் பொங்கல் 2025 ரிலீஸ் ஆக போது இந்த படத்தோட கேஸ்டிங் அப்டேட் வந்திருக்கு. நம்ம சுனில், மார்க் ஆண்டனி, ஜெயிலர், மாவீரன் இந்த படத்தெல்லாம் நடிச்சார் இல்லையா, ஸோ இவர் வந்து இந்த படத்துக்கு ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சுனில் ஒரு லக்கி சாம்னே சொல்லலாம். அவர் நடித்த படம் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் கமலுக்கு எப்படி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம தலை அஜித்துக்கு ஆதிக் இது ஒரு பெரிய ஹிட்டாக கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரோட 50வது படம் மகாராஜா, அதோட ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியே வந்திருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதோட எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது சவரக்கத்தை வச்சு நிறைய சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அனுராக் கஷ்யப் இந்த படத்தோட ஒரு மெயின் ஆன்டகனிஸ்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். படத்தை ஆல்ரெடி சென்சார் பண்ணிட்டாங்க, யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ப்ளஸ் படத்தோட ரன் டைம் 2 hours 22 minutes. June 14 இந்த ஃப்ரைடே வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போது. விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கும். அடுத்து நம்ம வெங்கட் பிரபு அவரோட தம்பி பிரேம்ஜி அமரனோட கல்யாணத்தை முடித்தவனே சுட சுட ஒரு சினிமா அப்டேட். அவர் நம்ம எஸ்கே வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் இந்த படம் முதல்வன் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக இருக்க போகுது அப்படின்னு பேசப்படுது. ஏற்கனவே வெங்கட் பிரபு மாநாடுன்னு ஒரு பொலிட்டிக்கல் மூவி எடுத்தார். பட் பேருக்கு மட்டும்தான் பொலிட்டிக்கல் மூவி, அதுக்குள்ளே டைம் லூப்லாம் வச்சு பயங்கரமாக அசத்தினார். இந்த படத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம தனுஷோட தேர்ட் டைரக்ஷன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். டைட்டிலே பயங்கர கிளாஸியாக இருக்குல்ல. இந்த படத்தை நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. ஆல்ரெடி 4 songs கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அந்த 4 இப்போ இருக்கிற 2K kids காலேஜ் பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம், பாட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் ஹேண்டிலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் ராயன் ரிலீஸ் ஆகி ஒரு 2 months அப்புறம் ரிலீஸ் ஆகாமல் பேசப்படுது. ஸோ 2K kids மட்டும் கவர் பண்ணுறாங்களா இல்லை ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து டாலிவுட் பக்கம் போகலாம். நம்ம மாஸ் மகாராஜா ரவி தேஜா அவரோட 75th ஃபிலிம். இந்த படத்தை பானு அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணுறாரு. பானு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலையாவோட 109வது படம், அதோட ரைட்டர். பட் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். இந்த படத்தில் நம்ம ஸ்ரீலீலா ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. தெலுங்கில் நிறைய படம் கமிட் ஆகிட்டே இருக்காங்க, தமிழில் வெறும் ஆடு தான் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ஸ்ரீலீலாவை தமிழில் ஒரு ஃபீமேல் லீடாக டெபியூ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும். எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல். Information is wealth.